ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சு லைஃப் ஸ்டைல். அச்சு லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு சின்னதான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் ஆக்டர் பற்றின ஒரு சின்ன விஷயந்தான். இப்போ லாக்டவுனில் எல்லாருமே ரொம்ப போரிங்காக வீட்டில் இருக்கிற டைமிங்கில் ஆக்டர்ஸ் எல்லாருமே பல பேர் பல விஷயங்களில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க. அதுவும் நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ இந்த கொரோனா டைமிங்கில் இருக்கிறதுனால அவரோட வீட்டில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு மாடி தோட்டம் அமைச்சிருக்காரு. அந்த மாடி தோட்டம் வந்து பல பேருக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரே வந்து ஒரு சின்ன சின்ன போஸ்ட் எல்லாமே அவரோட பர்சனல் பேஜில் போட்டிருக்காரு. இப்போ எல்லா யூடியூப் எல்லா சேனல்லையும் அதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அவர் பொண்ணோட அந்த ஒரு மாடி தோட்டத்திலேருந்து பார்க்குற அந்த ஒரு விஷயம் தான் இப்போ வந்து ரொம்ப அழகாக அவங்க பொண்ணும் கேட்குறதுக்கு அவர் ஏதோ விளக்கம் கொடுக்குற மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ ரொம்ப வைரலாக வந்துட்டுருக்கு. அந்த ஒரு சின்ன கிளிப்போடு ஆட் பண்ணி தான் இந்த அச்சு லைஃப் ஸ்டைலில் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக இப்போ சிவகார்த்திகேயன் நிறைய ஹெல்ப் எல்லாருக்கும் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கும் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி சினிமா ஃபீல்டில் இருக்கிற நிறைய லோயரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கணும். வீட்லேயே இருந்துட்டு எவ்வளோ நேரம் தான் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து மாடி தோட்டம் போடுறது, அப்புறம் வந்து வீட்டில் குக் பண்ணுறது, க்ளீனிங் அந்த மாதிரி எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் சிவகார்த்திகேயன் இப்போ வந்து அவங்க வீட்டு மாடியில் நல்ல பெரிய டெரஸில் அழகாக க்ரீன் ஷேட்லாம் போட்டு மாடி தோட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய கீரைகள் நல்லா பார்க்கறதுக்கே கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாகவும் இருக்கு. அதே மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி இயற்கை விவசாயம் அந்த மாதிரி திரும்பி வர்றதை பார்க்கும்போது ஒரு ஹாப்பியாகவும் இருக்கு. இந்த கார்டனை பார்க்கும்போதே அப்படியே எனக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. எல்லாமே பக்காவாக க்ரீனிஷாக ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளும் நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன நமக்கு தேவையான சின்ன சின்ன விஜிடபிள்ஸை நம்ம வீட்லேயே இருக்கிற இடத்துல சின்ன சின்ன ஒரு க்ரோவிங் பேக் வச்சு நமக்கு தேவையான பச்சை மிளகாய், தக்காளி அந்த மாதிரி நமக்கு தேவையான சில பொருட்களை நம்ம வந்து கண்டிப்பாக பயிரிட்டுக்கலாம். அதை பற்றின சில வீடியோக்களும் நிறைய வந்து உங்களுக்கு நிறைய யூடியூப்லேயே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அச்சு லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அச்சு லைஃப் ஸ்டைல் சேனல் பார்த்திங்கன்னா ஒரு எல்லா கண்டென்ட்டுமே இதில் இருக்கும். குக்கிங் இருக்கும், வ்ளாக் இருக்கும், அன்பாக்சிங் வீடியோஸ் இருக்கும், அப்புறம் ஏதாவது ட்ராவல் போகிறதா இருந்தால் அதுவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான விஷயங்கள் இருக்கும், சோசியலில் நடக்கிற சில ட்ரெண்டிங்கான விஷயம் இந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு சேனல் தான் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட அது கூட நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.